தேர்தல் என்பது திருவிழா அல்ல. ஒரு நாள் எல்லோரும் கூடி கொண்டாடி மகிழ்ந்து அதை ஒரு விடுமுறை நாளாக கருதி வாக்குச்சாவடிக்கு சென்றேன், கூட்டமாக இருந்தது, திரும்பி வந்து விட்டேன் என்று சொல்லுகிற நாள் அல்ல. ராமன் ஆண்டால் எனக்கு என்ன, ராவணன் ஆண்டால் எனக்கு என்ன என்று விட்டேற்றியாக வாக்களிக்காமல் இருப்பதும் அல்ல. அரசியலே எனக்கு பிடிக்காது, எந்த கட்சியும் ஆகாது, நான் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுவிட்டு இருப்பதும் அல்ல. அந்த ஒரு நாளில் நீங்கள் எடுக்கப் போகிற அந்த முடிவுதான் ஐந்தாண்டு காலம் இந்த நாடும் அரசாங்கமும் யார் கையில் இருக்கப் போகிறது என்பதை நீங்கள் தீர்மானிக்கிற நாள். மறந்துவிடாதீர்கள், மக்கள்தான் ஒரு நாட்டில், ஜனநாயக நாட்டில் உச்சக்கட்ட நீதிபதிகள் என்று சொல்வது மிகைப்படுத்தி அல்ல. அதைத்தான் நான் முதலில் சொல்ல விரும்புகிறேன். இந்த தேர்தல் இதற்கு முன்பு நடைபெற்ற எல்லா தேர்தல்களிலிருந்தும் மாறுபட்ட ஒன்று. இந்த தேர்தலுடைய கேள்வி என்ன தெரியுமா? யார் ஆள வேண்டும், யார் அகற்றப்பட வேண்டும் என்பது அல்ல. இந்திய திருநாடு ஒரு ஜனநாயக நாடாக தொடர்ந்து இருக்கப் போகிறதா இல்லையா என்பது பற்றி. நாடாளுமன்ற ஜனநாயகம் தொடர்ந்து இருக்குமா அல்லது ஒற்றை தலைவர் அதிபராட்சி முறைக்கு வருமா? பல கட்சிகள் இருக்கக்கூடிய நாடாக இது இருக்குமா அல்லது ஒரே கட்சிதான் நாடாளுமன்ற நிலைக்கு கொண்டு செல்லப்படுமா? இந்த கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன. நான் இளைஞர்களுக்கு சொல்லுவேன், ஊரிலே சென்று சொல்லுங்கள். இன்றைக்கு இந்த தேர்தலில் வைக்கப்படுகின்ற கேள்வி, யூ வாண்ட் டெமோக்ரசி ஆர் ஆட்டோக்ரசி? இது ஏதோ கற்பனையான குற்றச்சாட்டு அல்ல, மிகைப்படுத்தி சொல்லப்படுகின்ற ஒன்று அல்ல. பத்தாண்டு காலம் இவர்கள் ஆட்சி நடத்தியினுடைய விளைவு என்னவெல்லாம் நடந்தது என்பதை புரிந்த காரணத்தால் இனியும் இது தொடர்ந்தால், ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகளை சார்ந்த எங்களுக்கு பேச அனுமதி தருவது கிடையாது. பேச எழுந்து அரசாங்கத்தை குறை சொல்ல ஆரம்பிப்போமேனால் ஒலிபெருக்கி துண்டிக்கப்படும். நேரடி தொலைக்காட்சி என்று காட்டப்படுகின்ற நாடாளுமன்றத்திற்கு சொந்தமான தொலைக்காட்சி, அதன் பெயர் சன்செட் டிவி என்பது. சன்செட் என்றால் இந்தியிலே பாராளுமன்றம் என்று அர்த்தம். பாராளுமன்ற தொலைக்காட்சி என்ற பெயரை தவிர அது ஆளுங்கட்சிக்கு மட்டுமே எங்களை காட்டுவது கிடையாது. நீங்கள் குழப்பம் விளைவிக்கிறீர்கள் என்று சொன்னால் நாங்கள் குழப்பம் விளைவிப்பதை மக்கள் பார்த்து முடிவெடுக்கட்டும், நீங்கள் யார் தடுப்பதற்கு என்றால் அதற்கும் விளக்கம் கிடையாது. ஆக பல நாட்கள் அடிவயிற்றிலிருந்து நாங்கள் குரல் எடுத்து கதறி கத்தி அது அங்கேயும் பதிவாகவதில்லை, மக்களுக்கும் சென்று சேர்வது இல்லை. பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களோ, உள்துறை அமைச்சரோ, ரொம்ப முக்கியமான பொறுப்பில் இருக்கிற ரெண்டு பேரும் நாடாளுமன்றத்திற்கு வருவார்கள், அவைக்கு வருவது கிடையாது. எதிர்கட்சிகள் பேசுவதை கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பது அவர்களுடைய மனநிலை. அவர்கள் விரும்புவதையெல்லாம் செய்வார்கள். மணிப்பூர் மாநிலத்திலே ஒரு பெரிய ரெண்டு இனங்களுக்குள்ளே கலவரம், அந்த கலவரம் முற்றி போகிறது, அது மிகப்பெரிய போரை போல நடக்கிறது, பல நூறு பேர் கொல்லப்படுகின்றார்கள், ஆயிரக்கணக்கான வீடுகள் எரிக்கப்படுகின்றன, பெண்களை நிர்வாணமாக நடுத்தருவில் இழுத்து கொண்டு போய் வன்புணர்வு செய்கிறார்கள், அதை தொலைக்காட்சியில் காட்டுகிறார்கள். இதை பற்றி நாடாளுமன்றத்தில் பேச எழுந்தால் பேச அனுமதி இல்லை. இதை பற்றி நீங்கள் வந்து விளக்கம் தாருங்கள் என்று கேட்டால் அவர்கள் வந்து சொல்வது இல்லை. ஐயா, நாடாளுமன்றம் நடக்கிறது, இங்கே நீங்கள் தருகிற இந்த பதிலின் மூலமாக இது ஊருக்கும் உலகத்திற்கும் சென்று சேரட்டும், மணிப்பூர் மக்களுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்று தெரியட்டும் என்றால் அவைக்கே வருவதில்லை, வந்தால் தானே பதில் சொல்வது. ஆக நாடாளுமன்றத்திற்கே பதில் சொல்லுக தயாராக இல்லாதவர்கள், இன்னும் சொல்கிறேன், பத்தாண்டு காலத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு முறை கூட பத்திரிகையாளர்கள் கூட்டத்தை நடத்தியதே கிடையாது. கலைஞர் அவர்கள் தலைவராக இருந்தபோது எந்த ஊருக்கு சென்றாலும் பத்திரிகையாளர்களை சந்திப்பார். பிரதமராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களோ, அவருக்கு முன்னால் இருந்தவர்களோ பத்திரிகையாளர்களை சந்தித்து கேள்விகளுக்கு பதில் சொல்வார்கள். அவர்கள் கேட்கிற கேள்வி என்பது மக்களுடைய கேள்வி, மக்கள் மனதில் எழுகின்ற ஐயங்கள். ஆனால் பத்திரிகையாளர்களை பார்ப்பதில்லை என்றால் நன்றாக கவனியுங்கள், ஒரு ஜனநாயகத்தின் முக்கியமானவை நாடாளுமன்றம், நீதிமன்றம், அதே போல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மன்றத்தின் குரலாக ஒலிக்கிற பத்திரிகைகள் என்பவை நான்காவது தூண் என்று சொல்வார்கள். ஆக நாடாளுமன்றத்தை மதிப்பதில்லை, பத்திரிகைகளை மதிப்பதில்லை என்றால் வேறு என்ன? இதற்கு முன்பு ஒரு கூட்டம் நடத்தினோம், பாசிசம் வீழட்டும், இந்தியா கூட்டணி வெல்லட்டும் என்று நடத்தினோம். நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், சொல்லியிருப்பீர்கள்.
இந்தியா கூட்டணி வெல்லட்டும் என்பது சரி, பாசிசம் வெல்லட்டும் என்றால் என்ன பொருள்? பாசிசம் என்றால் என்ன? அது நமக்கு வேறு ஒரு மொழியில இருந்து வருகிற சொல், ஆனால் பொருள் தெரிய வேண்டும் அல்லவா? ஒன்று வீழ வேண்டும் என்றால் அநீதி வீழ வேண்டும், அராஜகம் வீழ வேண்டும், அக்கிரமம் வீழ வேண்டும் என்று சொல்லுவதை போல பாசிசம் வீழட்டும் என்றால், பாசிசத்தை என்ற தத்துவத்தை கண்டுபிடித்தது முதல் முதலாக உலகத்தில் இத்தாலி நாட்டை ஆண்ட சர்வாதிகாரி பெனிட்டோ முசோலினி. அந்த தத்துவம் ஏற்புடையதாக இருக்கிறது என்று அதே வழியிலே தொடர்ந்தவன் ஜெர்மன் நாட்டின் உலகத்தின் மிகப்பெரிய சர்வாதிகாரி ஹிட்லர். இந்த ரெண்டு பேரும் தான் பாசிசம் என்பதை கடைபிடித்தவர்கள். சரி, அப்படி என்றால் என்ன? அரசாங்கம் மட்டும்தான் முக்கியமானது, மக்கள் முக்கியமானவர்கள் அல்ல. அரசாங்கம் இருப்பதே மக்களுக்காக, ஆனால் மக்கள் இருப்பதே அரசாங்கத்திற்காக என்று கொண்டு சென்று விடுவார்கள். அரசாங்கத்தை நடத்துகிறவரை எல்லாம் என்று கொண்டு போய் விடுவார்கள். எதிர்த்து பேசுகிறவருடைய குரல் விலை நெரிக்கப்படும். நாட்டில் ஒரு இனம்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி மற்ற இனங்களை அடக்கி வைப்பார்கள், ஒடுக்கி வைப்பார்கள். உங்களுக்கு நினைவிருக்கும், ஜெர்மன் நாட்டில் ஜெர்மானியர்களை காப்பாற்றுகிறேன் என்ற பெயரில் ஹிட்லர் அங்கிருந்த யூதர்களை லட்சக்கணக்கில் கொன்று ஒழித்தான். ஆக அதுபோல ஒரு நிலைமை இங்கே நம்முடைய நாட்டில் நிலவுகிறது என்று சொன்னால் என்ன காரணத்தால்?